மாதங்களுக்கு முன்னாடி டிஸ்னி போகலாமா இல்லை யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ஒரு போல் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதில் 10,000 பேருக்கு மேலே ஓட் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக டிஸ்னி போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ டிஸ்னி கிளம்பியாச்சு. டிஸ்னிக்கு நிறைய பேர் ஓட் பண்ண உடனே எனக்கு சிந்தன் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் டிஸ்னியில் ஷெஃபாக இருக்கார், நம்ம தமிழர் தான், சென்னை சேர்ந்தவர். மெசேஜ் பண்ணி டிஸ்னிக்கு டிக்கெட் எடுக்காதீங்க, டிஸ்னியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு 2 பேர் ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு டிஸ்னி கூட்டு போகலாம். ஸோ நானும் வேட்டுகோ ஃபேமிலி மெம்பர் தான், என்னுடைய பாஸ், என்னுடைய ஃபேமிலி பாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சிந்தன் ப்ரோ. இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து. இப்போ பிளான் என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமாக சான் அன்டோனியோலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்டின்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போக போகிறோம். இங்கேருந்து ஆஸ்டினுக்கு ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ். நம்ம காரை எடுத்துகிட்டு போய் ஆஸ்டின் ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஃப்ளாரிடா போகிறோம். ஃப்ளாரிடாவில் இருக்கிற ஒர்லாண்டோ ஏர்போர்ட். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டல் கார் எடுத்து டிஸ்னி பக்கத்தில் ஹோட்டல் போட்டாச்சு. அங்கே ஸ்டே பண்ணி டிஸ்னியோட மேஜிக் கிங்டம் மற்றும் அனிமல் கிங்டம் ரெண்டு முக்கியமான பார்க் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இதுதான் சுருக்கமான பிளான். மற்றெல்லாம் அப்படியே போயிட்டே பேசுவோம். போகலாம். பார்க்கிங் கராஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் எந்த ஃப்ளோரில் எவ்வளோ பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரியல் டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பார்க்கிங் லாட்க்கும் ஒரு சென்சர் வச்சுருக்காங்க. கவர்ட் பார்க்கிங், இது ப்ளூ கராஜ், ரெட் கராஜ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வச்சுருக்காங்க. ரெட் கராஜ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே, டெர்மினல் பக்கத்துலேயே. ப்ளூ கராஜ் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி. ஒரு நாளைக்கு $10, சுமார் 730 ரூபா நம்ம இந்தியன் கரன்சியில் சொல்லணுன்னா. அப்படியே கராஜ் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட்டில் ரெண்டல் கார் எடுக்கிற இடம், ரைட்டில் வந்து டெர்மினல். இந்த ரெண்டல் கார் எடுக்கிற இடமும் டெர்மினல்லையும் வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் டெர்மினல். இங்கேயும் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் கூட்டம். நம்ம ரீசெண்டாக போனதுலேயே அட்லாண்டா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லாண்டா தான் வேர்ல்டுலே பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு சொன்னல. ஆஸ்டின் ஏர்போர்ட்டில் ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது, 34 கேட்ஸ் இருக்குது. நம்ம இருக்கிறது மெயின் டெர்மினல் பார்பரா, இன்னொன்று வந்து சவுத் டெர்மினல், அது ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. செக்யூரிட்டி செக் ஃப்ரீயாக தான் இருந்தது, வேகமாக உள்ளே வந்தாச்சு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்பையோட வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. பெஸ்ட்பை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெஸ்ட்பை அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர், யூஎஸ் ஃபுல்லாக வந்து நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்க, ரொம்பவே ஃபேமஸானது. இங்கே வாங்குகிற பொருள் ஏதாவது பிரச்சனை இல்லை நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கிற ஸ்டோரில் போய் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் 15 நாளைக்குள்ளோ. பெஸ்ட்பை மாதிரியே சிவிஎஸ்க்கும் ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க. சிவிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மசி, பெஸ்ட்பை மாதிரியே ரொம்பவே பிரபலமான ஃபார்மசி, யூஎஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த வெண்டிங் மிஷின்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை தேவையான மருந்துகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த பெயின் கில்லர், பேராசெட்மல் இந்த மாதிரி, அப்புறமா வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இதெல்லாம் கூட அதோட சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஏர்போர்ட்குள்ளே இந்த மாதிரி நிறையா பெட்டி கடை இருக்குது. இது பெட்டி கடை அப்படிங்கிறதோட குட்டி கடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் நம்ம சேனல் வழியாக முதன்முறையாக ஆஸ்டின் ஏர்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ரீசெண்டாக நிறையா சான் அன்டோனியோ ஏர்போர்ட்லேருந்து தான் ஃப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம ரீசெண்டாக ஃப்ளை ஃப்ரான்டியர், சன் கண்ட்ரி, இது ரெண்டுமே பட்ஜெட் ஏர்லைன்ஸ். நம்ம வேகஸ் போகும்போது அது பார்த்தோம். டெல்டா நம்ம அட்லாண்டாவில் போனோம், டெல்டா ஏர்லைன்ஸு. அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் போனோம், யுனைடெட் ஏர்லைன்ஸ்லையும் நம்ம போயிட்டோம். இன்றைக்கி நம்ம போக போகிறது வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ். ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் வந்து ஃப்ளை ஃப்ரான்டியர், சன் கண்ட்ரி மாதிரி இதுவும் வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைன்ஸ் தான். டெல்டா, யுனைடெட், அமெரிக்கன்லாம் ஒரு கேட்டகரியில் வரும். அடுத்து இன்னும் ஒரு சில ஏர்லைன்ஸ் இருக்குது, அது வந்து அடுத்தடுத்த ட்ரிப்பில் நம்ம போவோம். போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், போலாம். நமக்கு இன்னைக்கு கிடைச்சது வந்து ஆக்சுவலாக எயில் சீட்டு, 23C. அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். நம்மளோட ஃபேவரட் சீட் எப்பவுமே விண்டோ சீட் தான். ஸோ விண்டோ கிடைக்கலையாடா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். அவங்களே வந்து, நான் எதுவும் ட்ரை பண்ணல, அவங்களே வந்து
அவங்க ரெண்டு பேரும் உட்காரணும், ஒன்றா உட்காரணும், நீங்கள் விண்டோவில் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சந்தோஷமாக வந்து உட்காந்தாச்சு. நம்ம இன்னைக்கு போக போகிறது ஏர்பஸோடது A320. இந்த A320 ஃபேமிலியில் மூணு முக்கியமான மாடல்ஸ் இருக்குது. ஒன்று A319. A319 சுமார் 130 சீட்ஸ் இருக்கும். நம்ம A320 வந்து 174 அப்ராக்சிமேட்லி சீட்ஸ்னுடைய எண்ணிக்கை ரொம்பவே பெருசு. அதை விட பெருசு A321, அதில் 200 சீட்ஸுக்கு மேலே இருக்கும். இந்த A320 வர மாடல்ஸ் எல்லாமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்ஸ். ஆக்சுவலாக ஃபியூல்லையும் சரி, சேஃப்டிலையும் சரி, எல்லாமே பெஸ்ட். And back of the aircraft. All exits are clearly marked with exit signs, directions for opening, and are equipped with evacuation slides. Pouch from its container. Then, tear along the perforated edge and remove the life vest from the pouch. Lean forward and place the vest over your head. Wrap the strap around your waist. Fasten the buckle. அதையும் சரியாக சாப்பிடல, அதனால் இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன். இது பட்ஜெட் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பே பண்ணி தான் வாங்கினோம். கப் நூடுல் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஆப்பிள் ஜூஸ், ரெண்டுமே சேர்த்து ஒரு $8 ஆச்சு. கேமரா அப்படியே பிடிச்சிட்டே சாப்பிட முடியாது. சாப்பிட்டு அப்புறமா பேசுகிறேன். போயிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஏர்பஸோட லெவட்டோரி இது வந்து A320 கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆல்சோ இந்த சேஞ்சிங் டேபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ளைட்டில் பாட்டுக்கு பாட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. சும்மா சொன்னேங்க. ஆக்சுவலாக குவிஸ் நடத்துனாங்க, ரெண்டு கேள்வி கேட்டாங்க. இந்த A320 எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட் A320 எந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதான் ரெண்டு கேள்விகள். எனக்கு பதில் தெரியும், கை தூக்குனேன், பட் நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ இதை நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறேன். A320 எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது அண்ட் எந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு நாள் கழித்து நான் ஆன்சரை பின் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். இல்லைனா யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களோடத ரேண்டமாக நான் பின் பண்ணுறேன். Thank you. Good night. டைம் இப்போ நைட்டு 8. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டும் அட்லாண்டாவிலேருந்து வராரு பிரவீன். அவரோட ஃப்ளைட் வந்து 11:30 தான் லேண்ட் ஆக போகுது. இங்கே லாஞ்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா லாஞ்சிலே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் லாஞ்ச் வந்து ஒரு 15 minutes முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோவிட்னால் வந்து டைம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 2 terminals இருக்குது. ரொம்பவே பெரிய ஏர்போர்ட், 129 கேட்ஸ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னா ட்ரெயின் பிடிச்சி தான் போக முடியும். இந்த ட்ரெயின் வந்து ஏபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டட் பீப்பிள் மூவர்.
ட்ரெயின் இறங்கி இங்கேருந்து ஒரு லெவல் கீழே இறங்கணும் அப்படின்னா ரெண்டல் காரில் எடுக்கிற ஏரியா. ரெண்டல் கார் எடுக்கிற ஏரியாவில் பயங்கர கூட்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம நின்னோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும். பட் இந்த சைடு வந்து கியாஸ்க் இருக்குது. நம்மகிட்ட ஆல்ரெடி ரிசர்வேஷன் இருக்குது. நம்மளோட லைசன்ஸ் போய் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ட்ரை பண்ணுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ரெண்டல் கார் அந்த பிக்கப் பண்ணுற இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு நம்ம எக்கனாமிக் கேட்டகரி தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்கனாமிக் கேட்டகரி வெஹிக்கிள் அங்கே லைனாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானது அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறது ஒரு நாளைக்கு $50, சுமார் 3500 வரும் இந்தியன் ருபீஸில் சொல்லணும் அப்படின்னா. காம்பேக்ட் கீழே இருக்கிற ஏதாவது ஒரு கார் எடுத்துக்க சொன்னாங்க. எல்லாமே செவி ஸ்பார்க்காக தான் நிற்குது. பிளாக் பார்த்தா பிளாக் இல்லை, ரெட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. 7 miles ஓடி இருக்கிற காரை வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. சூப்பரில் இங்கே ரெண்டல் கார் எல்லாமே புதுசாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். 2 biryani, ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ரூமில் வச்சுட்டு முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வால்மார்ட் போயிட்டு தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ஏர்போர்ட் வந்தேன் அப்படின்னா அவரோட ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு, இப்போ டைம் 8:30. ஸோ போயிட்டு வால்மார்ட் போயிட்டு தண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப வரது கரெக்டாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து 20 நிமிஷம் தான் போகலாம். ரெஸ்டாரண்ட் பேர் 5-star அப்படின்னாங்க. மேப் போட்டு வந்தால் இங்கே அந்த நேமே இல்லை, சுற்றி விட்டுருச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் ரெஸ்டாரண்ட்டில், அவங்க வந்து இந்த அப்னா பஜாருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாங்க. கேரளா கடை, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, வாசனையும் நல்லாயிருக்கு, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இதுதான் காமிச்சது. ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் ஏதாவது இந்தியன் ரெஸ்டாரண்ட் வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். Thank you, sir. அப்னா பஜார் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இங்கே வந்தால் உள்ள கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். ஹோட்டல் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வாங்கின பார்சலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வால்மார்ட் போயிட்டு தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். போகிற வழியிலே வந்து பப்ளிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கடை பார்த்தேன், அதுவும் பெரிய கடை. ஜஸ்ட் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் ஒரு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுழைஞ்சிட்டேன். வாங்கிட்டு கிளம்புவோம். தண்ணி பாட்டில் 24 இருக்குது, 1/2 liter, $5. பேக்கரியில் மேக்ரோன்ஸ் எடுத்துருக்கிறேன், $6.5. இங்கிட்ட 73 போட்டுங்க இந்தியன் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் ஒரு சிப்ஸ் பாக்கெட். ஃப்ரூட் செக்ஷனில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், முக்கியமாக வாழைப்பழம். இதெல்லாம் எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா, நம்ம ரூமில் வச்சுட்டு சாப்பாடு கிடைக்கல, வெளியில் போக முடியல அப்படின்னா இதை சாப்பிட்டுக்கலாம். டிஸ்னிக்கும் நம்ம உள்ளே போகும்போது கொண்டு போகலாம். டிஸ்னியில் ரைடுக்கெலாம் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டைமில் வெளியில் போயிட்டு சாப்பிட்டுலாம் வர முடியாது, அப்படியே எடுத்துலாம் சாப்பிட்டுக்கலாம். இங்கேருந்து ஹோட்டலுக்கு இன்னும் கரெக்டாக 9 நிமிஷம் காமிக்குது. பயங்கரமாக பசிக்குது. மதியம் நம்ம கப் நூடுல் தான் சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம வாங்கின பிரியாணியும் ஃபிஷ்ஷும் காருக்குள்ளே இருக்கிறதுனால அது வாசனை மூக்கை தொலைச்சி பசி இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்கு. ஹாலிடே இன் ஸ்வீட்ஸ் புதுசு, இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்களாம். இங்கேருந்து நம்ம டிஸ்னிக்கு வந்து கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் தான். ID. Alrighty. So for those 4 nights, we've got you on the second floor.
ரூம் நம்பர் 205 செகண்ட் ஃப்ளோரில். நல்லா பெரிய ரூம் தான், ரெண்டு குயின் பெட் இருக்குது. அப்படியே வேகமாக ரூமை சுற்றி காமிச்சிடுறேன், பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கு. போயிட்டு பிரவீனை பிக்கப் பண்ணிட்டு வரணும். நைட்டு தூங்க லேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். 6 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். அப்போ தான் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப பிளான் பண்ணியிருக்கேன் டிஸ்னி போகிறதுக்கு. டிஸ்னி 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே போனால் தான் வந்து நிறையா கவர் பண்ண முடியும். ஸோ இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுப்போம். நான் உங்களை நாளைக்கு காலையில் கீழே ரிசப்ஷனில் மீட் பண்ணுறேன். ஐ மீன் அடுத்த எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வெயிட் டு கோ. Bye.